அடுத்து நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ வந்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாயோன். இந்த படம் வந்து எப்படின்னா புதையில தேடி போற ட்ரெஷர் ஹட்ன பத்தின ஒரு கதை தான். இதுல வந்து செபிராஜ், தனியா இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிஷோர் வந்து இயக்கியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ என்ன அப்படின்னா இப்ப நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாயோன் அப்படின்ற இடத்துல இருக்க ஒரு பெரிய மலையில ஒரு கிருஷ்ணர் கோவில் இருக்கு. இந்த கிருஷ்ணர் கோவில்ல ஒரு ரகசிய அறை இருக்கு. அந்த ரகசிய அறையில தான் வந்து மன்னர் காலத்து புதையல்கள்லாம் இருக்கிறதா ஒரு தகவல் வெளிவருது. அண்ட் அந்த கோவில்ல என்னன்னாக்கா 6 மணிக்கு மேல அந்த கோவிலுக்குள்ள போறவங்க சாயந்தரம் 6 மணிக்கு மேல அதுக்குள்ள போனா பைத்தியம் பிடிச்சிருவாங்க, பைத்தியம் பிடிச்சிரும் அவங்களுக்கு அப்படின்ற ஒரு மித்தம் இருக்கு. ஸோ சிபிராஜ் அண்ட் டீம் வந்து இந்த கோவிலுக்குள்ள தான் அந்த புதையல் எடுக்கிறதுக்காக போறாங்க. 6 மணிக்கு மேல சிபிராஜ் அண்ட் டீம் அந்த கோவிலுக்குள்ள போறாங்களா, அந்த புதையலை எடுத்தாங்களா அப்படின்ற ஒரு மித்தலாஜிக்கல் த்ரில்லர் தான் இந்த படம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிபிராஜ், தனியா, அதுக்கப்புறம் பகவதி பெருமாள், தொழில் துறை நிபுணராக வரக்கூடிய கேஎஸ் ரவிக்குமார், ராதா ரவி, இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸில் வந்து பக்காவாக பொருந்தி நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய விஷுவலாக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் கோயில் பின்னணியில் வர ஒரு மித், அந்த மித்தை ஒட்டி வர ஒரு ஸ்டோரி அண்ட் சிலை கடத்தல், இந்த 3 விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு புதுமையான கதையாக கொடுத்துருந்தாங்க. படத்தில் வந்து கேமரா யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ராம் பிரசாத் வந்து பண்ணியிருந்தாரு. படத்தில் நிறையா வந்து மலை கோவில் இப்படி வர்றதுனால நிறையா லோ ஆங்கிள் ஷாட்ஸ் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க, அதுவும் வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அவங்கள பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியானோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஒரிஜினல் கோவில் எது வந்து செட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் இளையராஜா பண்ணியிருந்தார். இளையராஜா தான் பண்ணாரா அப்படின்ற ஒரு டவுட் கொடுக்குற மாதிரியான மியூசிக் தான் இருந்தது. பெருசாக இந்த மாதிரி மித்தலாஜிக்கல் த்ரில்லர் மூவிக்கு மியூசிக் பெருசாக காம்ப்ளிமெண்ட் எதுவும் பண்ணலை. அண்ட் சாங்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அங்கங்கே தேவையில்லாத இடத்துல பிளேஸ் பண்ண மாதிரி இருந்தது. அந்தந்த சீன்ஸ்க்கு இர்ரெலவெண்ட்டாக சாங்ஸ் பிளேஸ் ஆன மாதிரி இருந்தது. மெயின்லி இந்த படத்துக்கு சாங்ஸே தேவையில்லாத மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. அண்ட் சிஜி ஒர்க் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த செஸ் போர்ட் சீன் வரும், அதில் வந்து சிஜி ஒர்க் வந்து சூப்பராக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வர எல்லா சிஜி ஒர்க்குமே ரொம்ப அம்மெச்சுவராக எடுக்க மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா இந்த படத்தில் வந்து வில்லன்கள், அதாவது ஹரிஷ் பனடி, அதுக்கப்புறம் ஒரு வெளிநாட்டு வில்லன், ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருந்தாங்க. பொதுவாக வந்து வில்லன்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ஹீரோக்கள் மாசாக தெரிவாங்க. ஆனால் அதில் வந்து வராங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க, பெரிய அளவுக்கு எடுபடலை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சஸ்பென்ஸ்னு வெறும் இதை மட்டுமே வச்சு இந்த படத்தை கொண்டு போகணும்னு நினச்சது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருந்தது. இதை தவிர்த்து கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்றுமே இல்லை கதையில். ஸோ கதையை இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக்க வேறு ஏதாவது ஒரு நல்ல பிளாட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பொதுவாகவே வந்து ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மூவி அப்படின்னா அதில் வந்து ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கணும். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விறுவிறுப்பு வந்து பஞ்சம் இருக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மூவி பார்க்குற ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் ஓகேவாக இருக்குது, போய் பாருங்கள்.